அஸ்லாமு அலைக்கும் அண்ட் ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான தந்தூரி சிக்கன் வீட்லேயே தோசைக்கல்லையோ இல்லாட்டி நார்மலான பேனில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி, நல்லா டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை செஞ்சு பார்க்கணும். இப்போது இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். தந்தூரி சிக்கன் செய்கிறதுக்கு எப்போவுமே தொடப்பகுதியோடு சேர்த்து நீங்கள் அந்த லெக் பீஸ் வாங்கிக்கோங்க. லெக் பீஸ் தனியாக, தொடப்பகுதி தனியாக இருந்துச்சுன்னா தந்தூரி சிக்கனுக்கு வந்து அவ்வளோவா பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. அடுத்து மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்லா இந்த மாதிரி கட்ஸ் போட்டு வச்சாதான் தந்தூரி சிக்கன் வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், மசாலாவும் உள்ளே நல்லா இறங்கும். அதனால் நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக கட்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு லெமனோட ஜூஸ் வந்து நான் பிழிஞ்சு எடுத்திருக்கேன். இதை வந்து சிக்கனில் சேர்த்துட்டு இந்த சிக்கனை வந்து நல்லா மசாஜ் பண்ணணும். அந்த லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா அந்த கட்ஸ்குள்ளெல்லாம் போகிற மாதிரி ஃபுல்லாக ரெண்டு பக்கமும் நல்லா மசாஜ் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இதை ஊற வச்சுருங்க. இப்போது சிக்கன் வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். நல்லா கெட்டியான தயிர் வந்துட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மிளகு ஜீரகத்தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் குக்கிங் ஆயில், 1 சின்ன க்யூப் பட்டர் சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போது முக்கியமான ஒரு பொருள் நம்ம சேர்க்க போகிறோம், அதாவது கசூரி மேத்தி, காஞ்ச வெந்தய இலை அப்படின்னு சொல்லுவாங்க. கடைகளில் கசூரி மேத்தின்னு கேட்டாலே கொடுப்பாங்க. நம்ம தந்தூரி சிக்கனுக்கு இதுதான் நல்ல சூப்பரான டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்க பாருங்கள். இப்போது இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மசாலா வந்துட்டு சிக்கனில் ஃபுல்லாக நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். நல்லா அந்த கட்ஸ்குள்ளே, அப்புறம் பேக் சைடு எல்லா இடத்துலையும் இந்த மசாலா வந்துட்டு நல்லா அப்ளை பண்ணி வச்சுருங்க. இந்த சிக்கன் வந்து நல்லா ஊறணும். எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அந்தளவுக்கு நல்லா ஜூஸியாக, சாஃப்டாக, நல்லா டேஸ்டியாக நமக்கு தந்தூரி சிக்கன் கிடைக்கும். நான் வந்து முன்னாடி நாள் நைட்டு வந்துட்டு இந்த மசாலாலாம் தடவி ஊற வச்சுட்டேன். இந்த மாதிரி நம்ம சிக்கனை ஊற வைக்கிறப்ப நல்லா டேஸ்டியாக, ஜூஸியாக இருக்கும். இல்லைனா அட்லீஸ்ட் மினிமம் 1-2 மணி நேரமாச்சு ஊற வச்சுட்டு நீங்கள் இந்த சிக்கன் செய்யுங்க. இப்போது நம்ம சிக்கன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு தோசைக்கல் இல்லை எனி பேன் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான்ஸ்டிக்கில் தான் இது செய்யணும்னு கிடையாது. இதில் வந்துட்டு 1-2 பீஸ் அளவுக்கு பட்டரும் 3-4 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எதில் செய்ய போகிறீங்களோ அதை சுற்றி நல்லா இந்த பட்டரும் ஆயிலும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆனக்கப்புறமா அடுப்பு ஃப்ளேமை கம்மியில் வச்சுட்டு நம்ம சிக்கன் பீஸை வந்து உள்ளே சேர்த்துடலாம். அடுப்பு ஃப்ளேம் வந்து நல்லா கம்மியில் வச்சுக்கோங்க, மீடியம் ஹைலெலாம் வைக்கக்கூடாது. இப்போது 1-5 நிமிஷத்துக்கு இதை நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இப்போது 1-5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இதை வந்துட்டு நம்ம இன்னொரு பக்கத்துக்கு இப்போது திருப்பி போட போகிறோம். திருப்பி போடுறப்ப ரொம்ப பார்த்து கவனமாக திருப்பி போடுங்க. இதை வந்து நீங்கள் தோசைக்கல்லையும் செய்யலாம், பட் அடுப்பு ஃப்ளேம் வந்து நல்லா கம்மியில் வச்சுட்டு செய்யுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா மேலே வந்துட்டு நல்லா வெந்த மாதிரி தெரியும், பட் உள்ளே வந்து வெந்திருக்காது. இப்போ நம்ம திருப்பி போட்டாச்சு. 1-5 நிமிஷத்துக்கு இதை மூடி போட்டு வச்சிடலாம். இப்போது 1-5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம். இதுக்கப்புறம் நம்ம மூடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம சிக்கனை வந்து திருப்பி போட்டுடலாம். இந்த தந்தூரி சிக்கன் செய்கிறப்பவே பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக நல்லா சூப்பரான ஒரு வாசனை வந்துட்டுருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நம்ம திருப்பி போட்டாச்சு. 1-7 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க, நல்லா கம்மி ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும். இப்போது நம்ம இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி போட்டுடலாம். நம்ம 2 பக்கமும் திருப்பி திருப்பி போடணும், அதுதான் இதுக்கான வேலை, வேறு எந்த வேலையும் கிடையாது. பட் பொறுமையாக அடுப்பு ஃப்ளேம் வந்து கொஞ்சம் கம்மியில் வச்சு செய்கிறப்ப உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம அரக்க பறக்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு திருப்பி திருப்பி போட்டு சுட்டு எடுத்தோம்னா மேலே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், பட் உள்ளே வந்து வெந்திருக்காது. இதை வந்து அப்பப்போ திருப்பி போட்டு லைட்டாக நவுத்தி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரே பொசிஷனுக்கு ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா அப்படியே அடியில் பிடிச்ச மாதிரி ஆகிடும். அதனால் லைட்டாக அப்பப்போ நவுத்தி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த 2 லெக் பீஸையும் நம்ம செஞ்சு எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக 20 மினிட்ஸ் ஆகும். பட் உங்களுக்கு அப்படியே ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.
உங்களுக்கு அந்த பேனில் பார்த்தீங்கன்னா அந்த தூள் தூளாக கருப்பு கலரில் ஃபார்ம் ஆகும். அதை முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ எடுத்து ரிமூவ் பண்ணி வேறு தட்டில் மாற்றி வச்சுருங்க. ஏன்னா நம்ம சிக்கன் செய்கிறப்ப அந்த தூள் தூளாக இருக்கிறதும் அந்த பேன்லேயே அப்படியே இருந்துச்சுன்னா நம்ம சிக்கனோடு ஒட்டிட்டு இன்னுமே சிக்கன் வந்து ரொம்ப கருப்பான மாதிரி ஆகிடும். இப்போது நம்ம தந்தூரி சிக்கன் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. நமக்கே தெரியும்ல, ஓகே ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வச்சு தான் நானும் சொல்கிறேன், சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நடுவில் ஒரு குட்டி கிண்ணம் வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு லைவ் சார்கோல் உள்ளே வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் அந்த சார்கோல் மேலே போட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு வச்சு விட்டுருங்க. இப்போது ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிடலாம். அவ்வளோதான், நல்லா ஸ்மோக்கி ஃப்ளேவரோட சூப்பரான தந்தூரி சிக்கன் வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், நல்லா ஷாப்பில் கிடைக்கிற மாதிரியே தான் இருக்குது பார்க்குறதுக்கும். டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இந்த தந்தூரி சிக்கன் செஞ்சு பாருங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிக்கன் மேலே அந்த கட்ஸு கண்டிப்பாக போடணும். அப்புறமா சிக்கனை வந்து நல்லா ஊற வைக்கணும். இதுதான் ரொம்ப மெயினான விஷயம். கண்டிப்பாக கசூரி மேத்தி சேருங்க. அப்போ தான் அப்படியே ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியான டேஸ்ட்டு வந்து நமக்கு கிடைக்கும். இந்த சிக்கன் மேலே கொஞ்சம் கொத்தமல்லியில் பட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணி மேலே ஃபில்லாக அப்ளை பண்ணி வச்சுருக்க நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம தந்தூரி சிக்கன் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.